கேஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். இந்த பாட்டு இந்த மழைலாம் வச்சாங்க, நல்லா இருந்தது. இந்த ஒரு இடத்தோட பேர் என்னம்மா? இது வந்து மக்காவூர் ரூம், ஆம்ஸ்டர் ரூம். கீரி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு பூனைக்குட்டி மாதிரியே இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ ஒன்று பண்ணுறோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் பார்த்துருக்கோங்க. பேர்ட்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் தண்டர் போகிற வழியில், அதாவது ஊட்டி போகிற வழியில் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers 2 kilometers அவ்வளோதான் வரும். இது பார்த்திங்கன்னா எக்ஸோட்டிக் பேர்ட் பார்க், குக்கிலேண்ட் சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குங்க. இது வந்து காலையில் வந்து 9:00 சாயந்தரம் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ரொம்ப உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரின்லேருந்து நிறைய பறவைகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்காங்க. பறவைகள் மட்டும் அந்த ஸ்னேக் அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டு நம்ம எந்த பறவைகள் வேணாலும் ஜாலியாக கையில் வச்சுக்கலாம். உள்ளே போனது என்ட்ரன்ஸ் பறவைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சொல்ல போனால் நிறையா பறவைகள் மட்டும் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பறவைகளுக்கும் ஃபுட்டு வந்து நம்ம தான் வந்து டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. பயங்கர மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் உள்ளே ஒரு உள்ளே போன உடனே ஆர்ச்சிக்கு நம்ம மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான இடம்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொந்தில் யாரு மீன் கொத்தி, தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, புல்ல மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு எங்கூரு குத்தாளமே. சுருக்க பையம்மா வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா மத்தலம் பொட்டையம்மா, தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா, பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய கூறாண்டி, கண்ணடிய காணாண்டி இந்த அண்ண கிளி அண்ண கிளி, அடியால மர கிழவண்ண கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி, கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதி குடி. பொந்துல யாரு மீன் கொத்தி, தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, புல்ல மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு எங்கூரு குத்தாளமே. சுருக்க பையம்மா வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா மத்தலம் பொட்டையம்மா, தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா, பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய கூறாண்டி, கண்ணடிய காணாண்டி இந்த அண்ண கிளி அண்ண கிளி, அடியால மர கிழவண்ண கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ண கொடுத்தானே பூர்வ குடி, கம்மங்கர காணியல் கடவெட்டி, பொந்துல யாரு மீன் கொத்தி, தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, புல்ல மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு எங்கூரு குத்தாளமே. சுருக்க பையம்மா வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா மத்தலம் பொட்டையம்மா, தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா, பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய கூறாண்டி, கண்ணடிய காணாண்டி இந்த அண்ண கிளி அண்ண கிளி, அடியால மர கிழவண்ண கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ண கொடுத்தானே பூர்வ குடி, கம்மங்கர காணி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்குலாம் சில ஃபிக்ஸலாக கொடுப்பாங்க. இது நம்ம கையால் போய் டைரெக்டாக கொடுக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. வாங்க உள்ளே போய் கொடுக்கலாம். தேங்க்யூ. அன்றைக்கி லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ஒரு வீடியோ நிறையா வந்துச்சுங்க கிளி ஃபுல்லாக பயங்கரமாக. பட் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ மைக் ஃபுல்லாகவே நிறைய பேர்ட்ஸ் வந்து கொத்தி கொத்தி என்னையும் சேர்ந்து கொத்துனால கொஞ்சம் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்தோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கிளிகளாக தூங்குற நேரம், ஏன்னா அந்த க்ளோசிங் டைம் வேறு. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே வந்தால் இது என்ன சொல்கிறது, இதுதான் வந்து ஒரு பறவைகளோட பாசம் சொல்கிறது.
அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நேரில் வந்தால் நிறையா பார்க்கலாம். இன்னும் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்க. பறவைகள் எல்லாமே வந்து நம்ம வந்த உடனே என்ட்ரன்ஸில் இந்த பறவைகள் தான் நம்மளை வரவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே நமக்கு பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் இருந்திருப்பீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மூமெண்ட் எங்கேயுமே கிடச்சிருக்கா, ஒரு ஹாப்பினஸ். இப்போ இந்த அழகான பறவைகள் சரணாலயத்துக்கிட்ட உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் கிட்டே நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஹலோ ஸ்டாஃப், சொல்லுங்கண்ணா. உங்கள் பேருமா? பிரியா. பிரியா, ஓகே. பிரியா வாங்கம்மா, அவங்க பேர். பிரியா கிட்ட கேட்கலாம் அதை பற்றி. உள்ள பிரியா உள்ளே போய் பார்க்கலாமா? சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன வச்சுருக்கீங்க, அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? போகலாமா? வாங்க போகலாம். ஏன்னா நம்ம உள்ளே வந்திருக்கோம். இந்த இந்தோட இடத்தோட பேர் என்னம்மா? இது வந்து மக்காவ் ரூமு, ஆம்ஸ்டர்ஸ் ரூம்னா. ஓகே. இதில் வந்து ஸ்னேக்ஸ் இருக்கு, ஆம்ஸ்டர்ஸ் இருக்கு, மக்காவ் இருக்கு, கிரே பேரட் இருக்கு. ஓகே, சரி, நம்ம பார்க்கலாமா ஒவ்வொரு விஷயமா? ஓகே வாங்க. இது என்னம்மா? இதுதான் நீங்கள் சொன்ன அலபினோ பால் பைத்தான். ஓகே, பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம உள்ளே வந்தது நம்ம கேமரான் விக்கி, கேமராமேன் விக்கி என்ன பண்ணாருன்னா அது கடிச்சு சாப்பிடணும்னு நினச்சாரு, பால் கோவா நினச்சி இருக்கிற பசியில. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்போதான் உனக்கு நல்லது. ஸோ அது அதுக்கப்புறம் தான் பால் கோவா இல்லை, அது பாம்புன்னு தெரிஞ்சது, பதறி போயிட்டாரு பக்கி. ஓகே, இது என்னம்மா? அது இது ஸ்மைலி பைத்தான். ஸ்மைலி சைத்தானா? ஸ்மைலி பைத்தான். சாரி, ஸ்மைலி பைத்தான். கேமரா மேன் அடிக்கடி மூஞ்சி பார்க்கனா சைத்தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சைத்தான் சொல்லிட்டேன் பாருங்க. இது நம்ம இங்கே இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒருத்தர் இருந்தார் ஆல்ரெடி, தினேஷ்னு சொல்லிட்டு, அவர் மாதிரியே இருக்கு. என்ன லுக், அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முகரே போறோம். முள்ளமன்றி, முள்ளமன்றி தானம்மா இது? முள்ளெலி, முள்ளெலி, சாரி முள்ளெலி. இது என்னம்மா? இது வந்து கிரே டம்போரட், பிளாக் டம்போரட். ஓகே, இதெல்லாம் எப்படிம்மா நீங்களா பார்க்குறீங்களா, வளர்க்குறீங்களா? இது அதுக்கு ஃபுட்டு தனியாக ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியா, இல்லை நம்மளே நீங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி? நம்மளே இது பண்ணலாம்ண்ணா, வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடும், பயிர் சாப்பிடும். இதில் எப்படி டைரெக்டாக ஃபாரின் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா, இல்லை இங்கே ப்ரீட் பண்ணுறீங்களா? இங்கே ப்ரீட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. இது என்ன டம்போ ரேட்ஸா? கிரே டம்போரட், கிரே டம்போரட். ஓகே ஓகே, சூப்பர். லாஸ்ட் டைம் வந்தப்போ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நம்ம வீடியோ எடுக்கணும்ல, அது வந்து கிளிகள் வந்து நிறையா அந்த கொத்தி சவுண்டுலாம் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த டைமில் நாங்கள் வர வேண்டியதாக போச்சு. ஹலோ, என்ன இருக்கிறீங்களா? அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, தாங்க முடியல. என்னம்மா? சிறிய நம்பர். ஓகே, கண்காட்சிக்கு. வாவ், பாருங்க மக்கி, வேங்க வேறு லெவலில் இருக்குது. இது கையிலே எடுக்கலாம் தான் நான் அன்றைக்கி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேர்டு மட்டும் இல்லை, எல்லா பேர்டும் பார்த்திங்கன்னா நமக்கு எது பேர்டு பிடிச்சிருக்கோ அதை நம்ம கையிலே வச்சு தருவாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மைக்கை கூட அது பிடிங்கி சாப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இப்போ பாருங்கள், இது ஒரு அழகாக இருக்குது. இந்த பறவைகளாக பாருங்கள், ஒவ்வொன்றும் என்னை விட அழகாக இருக்குது. நம்ம கேமரா வீடு மட்டும்னா கண்ணு வச்சுட்டே இருக்காரு, இதை பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப. ஆஹா, ஸோ அதெல்லாம் கண்ணு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஆ அம்மா, கிளி உன் பேர் என்ன? கிளி அது ஆரம்பத்துலேருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. கிரே மீன்ஸ் ஹூல்ஃபா. இது ஆந்தை தானே? பார்த்தீங்களா மக்களே, பாம்பு எப்படி ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக கையில் தொட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேர்ட் பார்க் வந்தால் இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி விலங்குகள்லாம் பிடிச்சிருக்கோ, பறவைகள் பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி விலங்குலாம் வந்து நம்ம கொடுத்தா அவங்க கையில் வச்சு தராங்க. நம்ம அதை வந்து கொஞ்சிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கொஞ்சிக்கலாம். இது எனக்கு தூக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எனக்கு வேணாம், நான் அப்புறமா போகும்போது தனியாக தூக்கிக்கிறேன்.
கீரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு பூனைக்குட்டி மாதிரியே இருக்குங்க. நம்ம ஊரில் இருக்க கீரி மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக. இது என்ன கீரி ப்ரோ? இது ஹைப்ரிட்னா. பார்த்தீங்களா, அழகான கிளி மாதிரி இருக்குது. கரகாட்டன் படத்தில் கிளி வச்சுருப்பாங்க தெரியுங்களா, பிளாஸ்டிக் கிளி மாதிரி. நான் ஒரிஜினலாகவே கிளி வச்சுருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. என்னால் முடியலடா. அது இல்லாமல் பாருங்கள், அந்த இடத்துல நிறைய கிளிகளாக உட்காந்துட்டுருக்கு. இது நிறைய இப்போ என்னென்னா, ஏன் வரல இந்த கிளிகள் அதிகமாக வரலனா, நம்ம தூங்கிட்டு இது தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் பகலில் வந்துருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே அங்கே என்ட்ரன்ஸ் வந்து வரவேற்கட்டுன்னு சொல்லி நிறைய கிளிகள்லாம் இருக்குது. அது போக எல்லா இடத்துக்கும் உள்ளே வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கிளிகள்லாம் வந்து நம்மகிட்ட கையில் இந்த மாதிரி சொல்கிறல அப்படின்னு நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழகாக வரவேற்கும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மகிட்டலாம் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த பாப்பா மேலே கிளிகள் இருக்குது இருங்க. ஒரு பச்சை கிளி மேலேயே கிளிகள் உட்காந்துருந்துச்சு பார்த்தீங்களா. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கமான் கமான், பேர் என்ன? ரெட் முழுக்கன். ஆ, ரெட் முழுக்கன். ஓகே ஓகே, ரெட் முழுக்கன். முழுக்கனா முழுக்கனா? டைமண்ட் டவ். அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட் பார்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான இந்த மாதிரி ஒரு பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு விளையாட்டு பூங்கா மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் அது இதே மாதிரி டைம் தான், காலையில் 9 to 8 வரைக்கும் இது இருக்கும். அங்கேயும் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான பிளேஸாக இருக்குது. ஊட்டி போகணுன்னு நினைக்கிறீங்களா சரிக்கிட்டோ, பிளாக் தண்டர் போகிறோம், அந்த போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போகலாம், இல்லை இதுக்காக தனியாக நீங்கள் வரனாலும் வரலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸஸ் எல்லாம் இருக்குது. சம்மருக்குலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாம். அது இல்லாமல் இது சம்மர் மட்டும் கிடையாதுங்க, இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன், அது சில விஷயங்கள்னால வந்துட்டு அதை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோ பண்ணியிருந்தது, அது பறவைகளாக வந்து இந்த மைக்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து சவுண்டெல்லாம் சில விஷயங்கள் கேட்கல, எடிட்டருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், அதனால் பண்ண முடியல. திருப்பி நான் உங்களுக்காக மறுபடியும் வந்துட்டு இங்கே நான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணிகிட்டே இருக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் இதே மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். அது வரைக்கும் பாபாய், டேக் கேர், ஆகாஷ்.